ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பக்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இளநரை முதுநரையை ஃபுல்லாகவே கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர்டேக்கு நான் வந்து பீர்க்கங்காயோடைய தோல் தான் எடுத்திருக்கேன். இந்த பீர்க்கங்காயோடைய தோல் அந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஹேர்டேக்கு யூஸ் ஆகும். இதில் விட்டமின் பி மற்றும் சி இருக்கனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல ஒரு டார்க் கலராக இது வரும். இதோட தோல் பார்த்தீங்கன்னா இதை நம்ம மஞ்சள் சேர்த்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதில் ஏதாவது கிருமி இருந்தாலும் நம்மளுக்கு அழிஞ்சிரும். அதை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடியை இளநரை கண்ட்ரோல் பண்றதோட முதுநரை வராம தள்ளி போடும். இதுவும் நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, பீர்க்கங்காயோட தோலும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சாச்சு. இது வந்து ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதோட சக்கையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜூஸை நம்ம வந்து இரும்பு கடாயில மாத்திக்கலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமாக வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ணும்போது ஸ்டவ்வை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா பாதியாக குறைஞ்சி வரணும். நல்ல திக்காகி இந்த ஜூஸ் வந்து டார்க் கலராக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் நல்லா கொதிச்சு நல்லா பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரை ஆம்லாவும் வெந்தயம் கரிஞ்சீரகமும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்ல திக்காய் வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பிளாக் கலராக மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்டை நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து மருதாணி இலை பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவுரி இலை பொடி சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் உங்கள் ஹேர் பேக்கை, அதாவது ஹேரில் நல்லா படுற மாதிரி இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கையில் எடுத்து தொட்டு தான் காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு கையில் கலர் ஒட்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து அடுத்த நாள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது கலர் டார்க்காக மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன். அடுத்த நாள் ஹேர்டை எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் நைட்டு பார்த்ததுக்கும் காலையில் எடுத்து பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு டார்க்னஸ் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் அதே மாதிரி தான். நம்ம ஹேரில் அந்த நரமுடியில் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறும். ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு முடி கூட விடாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ஒன்றுமே தொந்தரவு பண்ணாது. இந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே கலர் ஷேட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாரத்தில், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். டார்க் பிளாக் கலர் உடனடியாகவே கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேர் டை வீடியோஸ், அதே மாதிரி ஹேர் ஆயில், இந்த மாதிரி என்ன ஹேர் பேக் எது போட்டிருந்தாலும், அது சம்மந்தமான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.